எந்த ஒரு கடினமான சவாலையும் உறுதியுடன் எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதே இந்தியாவின் முக்கிய அம்சம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் பொன்னான பாரதத்தை நோக்கி என்ற கருத்தை முன்வைக்கும் தேசிய திருவிழாவை பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரிகளின் எனது இந்தியா, ஆரோக்கிய இந்தியா, விவசாயிகள் தன்னிறைவுக்கான தற்சார்பு இந்தியா, இந்தியாவின் கொடியேந்தி செல்லும் பெண்கள், அமைதியின் சக்தி பேருந்து பிரச்சாரம், கண்டறியப்படாத இந்தியா சைக்கிள் பயணம், ஒன்றுபட்ட இந்தியா இருசக்கர மோட்டார் வாகன பிரச்சாரம், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பசுமை முன்முயற்சிகள் ஆகிய 7 திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தார். கிராமி விருது பெற்ற ரிக்கி கேஜ் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு பெருவிழாவுக்கு அர்ப்பணித்த பாடல் ஒன்றும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சமத்துவம் மற்றும் சமூக சமநீதி கொண்ட சமுதாயத்திற்கு நாம் தற்போது அடித்தளமிட்டு வருவதாகவும் வேறுபாடற்ற சமுதாயத்தை நோக்கி நாம் தற்போது முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சி நோக்கம் கொண்ட சிந்தனையாளர்களின் பங்களிப்புடன் இந்தியா தற்சார்பு இலக்கை நோக்கி பயணித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் பெண்களின் பங்கு அளப்பரியது என்றும் நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வரும் இந்த நேரத்தில் தமது வாழ்வையே சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட சாவித்ரிபாய் பூலே, மகாராணி அகல்யாபாய் கொல்கர் ஆகியோரை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார். குடிமக்கள் ஒவ்வொருவரும் தேசத்திற்காக கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என்றும் ஆன்மீக தலைவர்கள் இந்த கருத்தினை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 25 வருட காலத்தில் வலுவான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முறையாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலிலும் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். सिद्ध व्यक्तित्वों की वजह निरंतर बढ़ती रही है. आज इस पवित्र स्थान से ब्रह्मा कुमारी संस्था के द्वारा आजादी के अमृत महोत्सव से स्वर्णिम भारत की ओर एक बहुत बड़े अभियान का प्रारंभ हो रहा है. इस कार्यक्रम में स्वर्णिम भारत के लिए भावना भी है, साधना भी है. இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.